ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಇತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿನ್ನಸ್ತವಾರಂ ತತ್ತಂ ಪ್ರಾಪ್ತಾಹ ಮಾಂತರ್ತುತಿಯಮನುಗಣಂ ಸತ್ಕದಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿಗರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ತತ್ವತ್ತಂ ಶ್ರೀವರಾಹಂ ಶ್ರೀವರಮಣಗಂ ದೇಶಿಗಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತಪೋದಂ ತತ್ಪಾದಯತ್ಮ ಸರಸೀರಿತ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂದ ಯಜ್ಞಗತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮದೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮದೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮದೇ ಭಗವದೇ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀಮದೇ ವಿಪುಲಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. ಶ್ರೀರಂಗನಾಯಕೈ ನಮಃ. ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದಿಗಾಭ್ಯಾನ್ ನಮಃ. ಶ್ರೀ ಪೆರಿಂದೇವಿ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವಾದಿರಾಜ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀ ತರಂಗ ಭವನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ರಾಮಾನುಜ ದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ. ಶ್ರೀರಂದುದೋಪುಳು ತ್ರಿವೇಂಕಡಮುಂಡಯಾನ್ ಪಾರಂದ ಚೊನ್ನ ಪಳಮಡಿಯಲ್ ಓರೊಂದುದಾನೇಯಮಯಾದೋ ಆರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ್ ವಾನೇರಪ್ಪ ಮಳವುಂ ವಾಳ್ವ ಮಾನಾರ್ಹಂ ಮಹತಾಂ ಮಕಾನಡಜಟಾ ಪರ್ಯಂತ ನಿರ್ಯಂತ್ರಣ ಕ್ರೀಡಾ ಬಂಧುರ ಸಿಂಧುರಾಜಮಗಿಡಿ ಜನ್ಮಾಸ್ಪದಂ ತತ್ಪದಂ ಮಾತಂಗಾಚಲ ಮೌಳಿ ಮಂಡನಮನೆ ವಂದಾರ್ ಬೃಂದಾರಕ ಶೇಣೀಶೇಖರ ಪಾರಿಜಾತ ಕಲಿಗಾ ಚೂಡಾಲಮೀಡಾಮಹೇ. ಶ್ರೀಮದೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ. பாகவதாளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலே நமக்கு எல்லாம் இந்த அத்திகிரமாத்தியம் என்ற கிரந்தத்தை ஒரு உபன்யாச ரீதியா நம்ம சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. முந்தின உபன்யாச பர்யந்தம் இந்த அத்திகிரமாத்மக கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமானது பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ற அதுக்கு யாக வேதி அமைச்சு இந்த யாகத்துக்கு எல்லாரையும் வரவழைச்சு சரஸ்வதியும் கூட்டு வந்து அந்த யாகத்திலே ஸ்ரீதனான எம்பெருமான் அந்த யாக வப்பைய சுவீகரிச்சுண்டு அனுகிரக ரீதியாக அந்த யாக வேதியிலேருந்து உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பரு தொழும் கடலுடையார் வந்தார் தாமே என்று பிரம்மா போன்றோரும் அதிசயிக்கும் வண்ணத்திலே பெருஞ்சோதிஷாக எம்பெருமான் புண்ணகோடி மானத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணார் யாகவதியிலிருந்து. பெருமாளுடைய அவதாரத்தை சில பாசனங்களாலே பார்த்தோம். அடுத்தது எம்பெருமான் அவதாரம் பண்ணவன் எல்லோருக்கும் சந்துஷ்டி பகலவன் பகல் விளக்காக பரம்புரல் தோன்றியதே என்று தேசிகன் சாதிக்கிறார். நித்யசுவர்கள்லாம் திருச்சின்னம் ஊதரா. இதிலே பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார் பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார். அந்த பாசுரத்தை பார்த்தோம் அன்றைய தினம். அதுக்கு அடுத்தது அத்திகிரி அருளான பெருமாள் வந்தார் ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்ற பாசுரத்தை மேலோட்டமா பார்த்தோம். ஏன்னா திருச்சின்ன மாலை முந்தின உபன்யாசத்தை திருச்சின்ன மாலையிலே இந்த பாசுரத்தை நம்ம விஸ்தாரமா செவிச்சிருக்கோம். அருளான பெருமானுடைய உற்சவ வைபவத்தை அடுத்தது இந்த பேர் அருளானுடைய திருமுக மண்டல தேஜஸ் அதாவது அந்த அழகுன்னு சொல்லுவா அந்த அழகிலே மதிமயங்கி பிரம்மா இத்தர முனிக்கணங்கள் எல்லார்களும் மிக்க சமமின்றி
இந்த தேஜோ மண்டலத்திலே புண்ணியகோடி விமானத்தையும் அதன் வடிவிலே பேர் அருளாளன் யாகத்தின் அவிர்வாகத்தை உட்கொண்டதனால் அதன் நறுவனம் வீசும் திருப்பவள செவ்வாயுடனே பெருமாள் தோன்றி காட்சி கொடுத்தார் எல்லாருக்கும். அந்த ஒளியானது ஒரு காலமேகத்தை ஒத்திருந்தது என்று வியாக்கியானங்கள்ல சாதிக்கார். இப்படப்பட்ட பெருமாள் எப்படி அழகை உடையவன். அடுத்த பாசனத்தை எம்பெருமானுடைய அழகை பற்றி பேசுறார் சுவாமி தேசிகன். இவருடைய அழகானது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பிரம்மாதி தேவர்களெல்லாம் ரொம்ப பரவசர்களாய் இந்த எம்பெருமானுடைய வடிவழகை வர்ணிக்கும்படியான ஒரு பாசுரமாக அமைந்தது இந்த பாசுரம். பாசுரம் வந்து ஒரு 16 வரி பாசுரம். அது பன்னிரு சீர் சந்தவருத்தத்தில் இது இருக்கு. பதங்கள் டஃப்பாக இருக்கும், இருந்தாலும் காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இதில் அந்த பாசுரத்தை சேவிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு அர்த்தத்தை நம்ம மதிச்சாக்க நமக்கு வந்து பாசுரத்தினுடைய அந்த போக்கு தெரியும் நமக்கு. அப்போதான் இருபறை திசைந்த மகுடமும் எழில்வதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கு குழைகளில் எதிர்பர உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவில் மண்ணு மகலமும் உருவரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் மருவினிடையொங்கு புலனென மலைகுனிய நின்ற மலையன மருளர விளங்கு மொழியன மலரயன் உகந்த பயனன அறிவிழுறகின்ற உயிரன அடியவர் உகந்த வமுதன அருமறைகளொன்றி அடிதொழ அருள் வரதரு நின்ற பெருமையே அப்படின்னு வரதனுடைய பெருமையை பேசுற அழகை வர்ணிக்கிறார். பெம்பெருமான் எப்படிப்பட்டவன் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த வீடியோ கொஞ்சம் டபுள் கொடுக்கறது, அப்போ நான் நெல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு பாகவதாரம் பண்ணிக்கணும். இப்படி இருபறி திசைந்த மகுடமும் அப்படின்னு சொன்னது, அதாவது சூரியனை ஒத்த மகுடம், ரொம்ப தேஜஸான மகுடம், சூரியனை போன்று ஒளி வீசும் பரம்சுடர் உடம்பா என்று சொல்லும்படியான ஒரு மகுடம் வரதனுக்கு இருந்தது. தேசு ஒத்தார் இல்லையென்னும் தெய்வநாயகா என்று சுவாமி தேசிகன் நவமணி மாலை சாதிக்கும்படி இந்த தேச ஒத்த தேசு வேறெங்கும் இல்லை. அப்படிப்பட்ட திரு அபிஷேகத்தை உடையவன், திரு அபிஷேகம்னா கிரீட்டம் சிரசுன்னு அர்த்தம். அந்த ஒளிவீசும் மண்டலம் போல எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் திரு அபிஷேகம் இருந்தது, சூரியனை போலே விளங்கிட்டு. ஒரு கோடி சூரியர்கள் சேர்ந்தாலும் எம்பெருமானுடைய அந்த திவ்ய காந்திக்கு ஒப்பாக மாட்டார்கள்னு சாஸ்திரம். ஏன்னா அப்படிப்பட்டவன் சூரியனுக்கெல்லாம் சூரியன், இவன் சூரியனுக்கே ஒளி கொடுக்கும் மா சூரியனாக எம்பெருமான் இருக்கான். அதனால அந்த கிரீடத்துல சூரியனை போல ஒளி வீசுகின்றது. அதான் இருபறை திசை இந்த மகுடமும் அப்படின்னு இந்த பாசனத்துக்கு உபன்யாசம் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப விஸ்தாரமான விஷயம் அது. அடுத்த சொன்னார், எழில் மதி திகழ்ந்த வதனமும், வதனம்னா திருமுக மண்டலம்னு அர்த்தம். மதி சப்தத்துக்கு சந்திரன் ஒரு அர்த்தம் உண்டு. எழில் மதினா அழகான சந்திரனை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவன் எம்பெருமான். கிருஷ்ணன் வந்து சந்திரவம்சம், ராமன் சூரிய வம்சம் இல்லையா. எதுகுல நந்தனகான கிருஷ்ணனுக்கு பேரு தார் மேகவண்ணன் அப்படின்னு சொல்லுவா. இங்கு எழில் மதி திகழ்ந்த வதனமும், சந்திரனை போலே குளிர்ச்சியானவன், அந்த தன்மை உடையதான திருமுக மண்டலம் எழில் மதி திகழ்ந்தது, அழகிட்டு இருக்கும். அழகிட்டு இருக்கும்னா அந்த அழகை வந்து நம்மளால வர்ணித்து சொல்றது ரொம்ப கஷ்டம்.
கிருஷ்ண வம்சம் இப்போ தேவபெருமாள் தான் கிருஷ்ணன், ஜடில் மதி திகழ்ந்த வதனமும். இப்போ அர்ச்சையில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி தேவபெருமாளுடைய அந்த திருமுக மண்டலத்தை நாம் வந்து சேவிச்சோம்னா தெரியும், பெருமாள் யஜ்யத்திலேருந்து ஏழிய பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப வருஷம் ஆனதுனாலே தெரிவாய் காப்பாற்றின்னு இருக்க அந்த பெருமாள் இப்போ திருகமண்டலத்திலே அந்த வருஷம் ஆனதுனாலே அந்த வயோதிகமானது அந்த அது சொல்லுவோம் அந்த அந்த மெட்டல்ல வந்து அப்படியே பெருமாள் அக்னியிலேருந்து வந்தவர். அது அங்கே மெட்டல் கேன்சர்னு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு, பெருமாளுக்கு போய் இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த இது பெருமாள் திருவமண்டலத்திலே அந்த புள்ளி புள்ளியா கருப்பு இருக்கும், அதுவே பெருமாள் ஒரு அழகுதான். விவாக சமயங்கள்ல இந்த மாப்பிள்ளைக்கு வந்து மையிடுவா கண்ணுக்கும் வந்து தாடையிலையும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு, அதே போல இந்த எம்பெருமானுக்கு அவன் அழகனா இருக்கிறதுனாலே எம்பெருமானை மையிட்டது போலே திருமுகத்திலே வந்து இந்த குளிர்ச்சியான திருமுக மண்டலத்திலே இந்த கருப்பு புள்ளி புள்ளியா தேவ பெருமானுக்கு அதுவே ஒரு அழகுதான் அவனுக்கு. அத திருமண்டலம் பார்த்தவொடனே ஒரு பரவசம் நம் பக்தால் மனசுலயே இருக்கு இல்லையா. உத்வாதிகள்ல இந்த பெருமான சேவைக்கலாம், நீங்க ஒரு புஷ்பத்தோட தான் ஏழு இருப்பார், அற்புதமான சேவையா இருக்கும். நாலு பேர் ஏழு தொட்டுக்குன்னு தோல் அடிச்சு முன்னாடி வந்து அருளிச்சகலும் பின்பக்கம் வந்து வேதமும் கேட்டு பெருமாள் வந்து ஒரு காம்பீரியத்தர் அந்த மார நிமித்த அகமேவ பரதத்துவம்னு சொல்லு, அதை பார்த்த உடனே அந்த வார்த்தையோட அர்த்தம் அது புரிஞ்சிடும். அப்படி இருக்கிற தேவ பெருமாள் சந்திரனுடைய குளிர்ச்சியை தாங்கி சந்திரன் போல திருவமண்டலத்தை அழகை இட்டுக்கொண்டு எம்பெருமான் அந்த எழில்மதி திகழ்ந்த வதனம் மண்டலம் நல்ல பிம்போஷ்டங்கள் பெருமாளுக்கு பார்த்த சார்தி. இந்த இருக்கிற கீதாச்சாரியன் திருவல்லிக்கடியிலே அவருடைய திருவமண்டலத்தையும் இப்படித்தான் இருக்கும். இப்போ ரொம்பவே கொஞ்சம் கருப்பா எழுதிருப்பார். திருத்தேர் உற்சவத்தை ஒரு சாத்துப்படி சாத்துவாங்க, அது அங்க இருக்க நிபுதேசத்துல சேவிச்சுவாளுக்கு தெரியும். அப்படியே ரெண்டு தடவை சேவிச்சிருக்க அந்த திருத்தேர் உற்சவத்தை என்ன காம்பீரம், உடம்பு முழுக்க ஒரு சந்தன காப்பு சாத்தின்னு ரெண்டு பதக்கத்தை சாத்தின்னு பின்னாடி மெல்லிசான ஒரு வஸ்திரம் சாத்தின்னு விலட்சணமான திருவபிஷேகம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு பார்க்கும்போது இவனோ கீதாச்சாரியன் அப்படின்னு நாம் எண்ணி அவன் திருவடியிலே விழும்போது அப்படி ஒரு அழகிட்டு இருக்கும் பெருமாளுக்கு. அதே மாதிரி திருவகேந்திரபன் தெய்வநாயகன் இன் வழிவழகு மறவாதார் பிறவாதாரை என்று அந்த தேஜஸ்வியான முகம் அச்சுதன் திருநாமம் அச்சுதன் என்ற பதத்துக்கு தன் பக்தாலை நழுவ விடாதவன் அர்த்தம். அப்படிப்பட்ட தன் அழகாலே சுட்டி இழுப்பவன் எத்தனையோ சாதவடிகள் வாட்ஸ்அப்ல சுத்தின் இருக்கு. அடியனுடைய ஆராதன தேவத்தைன்றதுனால சொல்ல வரல, அழக பேசும்போது எல்லா பெருமானையும் சொல்லிடுவோம். அதெல்லாம் ஒவ்வொரு விதமான சாத்துபடி ஒவ்வொரு விதமான வாகனங்கள் அந்த தன்னுடைய கண் குளிர்ச்சியாலேயே எல்லாரையும் கவர்ந்துடுறான் அந்த அச்சாமூர்த்தி விக்கிரகங்கள். அந்த விஷயத்த தேசிய நீங்கெடுத்த எழில் மதி திகழ்ந்த வதனமும் அப்படின்னு போட்டார். அந்த எப்படி எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு தெரியல. அந்த அழக அது ஒரு விதமான அது ஒரு காந்த சக்தி தான் அவளுக்கு அந்த அச்சாமூர்த்தி. தெய்வநாயகர் ஒரு மாதிரி, பார்த்தசாரி ஒரு மாதிரி, தேவ பெருமாள் ஒரு மாதிரி, ஆதியை நாகை அழகியா நாகப்பட்டினம் பெருமாள், அதி தேஜஸ்வியானவன் நாகப்பட்டினம் பெருமாள், பொன்னிவேருமேனு வரதகத்தின் பொங்கிழஞ்சோதி அகலத்தாரம்மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவறு தோழியை அன்னையும் நோக்கிய நல்குளும் நோக்கி ஏந்திடம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கு வந்து அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்ட்டு அந்த பத்து பாசுரத்திலையும் அழகியவா அழகியவானே கலியன் சாதிக்கிறார். நாகை அழகியாருடைய அழக பார்த்துட்டும் அந்த திருவமண்டலமானது அப்படி இருக்கும். உற்சவமூர்த்தியும் அதை விட இந்த மூலவர் ரொம்ப காம்பீரியம், பத்தடி வசனத்தை நீ பேர் மூலவர் பார்த்தா அவர் ரெண்டு திரு தொடர்களுக்கும் நடுவிலே பெரிய வாழ் ஒன்று சாத்திருப்பார், அற்புதமாக இருக்கும். அவருடைய இடுப்பிலே வந்து ஒரு நாகம் இருக்கும், அந்த பெல்ட் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து அந்த மேகலைன்னு சொல்லுவாள் அந்த இடத்துலேருந்து அப்படி ஒரு காம்பீரம் பெருமாள் பார்க்கும்போதே இப்படி எட்டி போய் இந்த உற்சவ அந்த மூலவர் போய் கிள்ளி விடணும் போல இருக்கும். அப்படிப்பட்டதான் ஒரு அழகு எழில்மதி திகழ்ந்த வதனமும். அதை வரதன் பேரில் எடுக்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். இன்னும் வதனத்துக்கு நிறையா சொல்லணும், சொல்ல தெரியல.
எழில்மதி எழில்னா அழகு கோலம்னு அர்த்தம். இந்த போற அழகு எங்கேயும் கிடையாது, வைகுண்டத்தை கிடைக்குமான்னு நிச்சயம் கிடையாது. வைகுண்டத்தை ஒரு பெருமாள் தான் இருக்கார். இங்கேதான் 108 திருப்பதி அபிமான ஸ்தலங்கள். அதே போல அகோபில கஷேத்திரத்திலே பிரகலாத வரதனை சேவிச்சிருக்கா, சில பேர் சேவிச்சிருப்பான். அவர் ஒரு தனி விதமான அழகு. இதெல்லாம் அமைச்சுக்கிறா இந்த பெருமாளை. இந்த அழகா கூட்டா ஜனங்களை மயக்கி அவளுடைய திருவடியிலே பக்தி செலுத்தும்படியாக பண்றா அந்த அச்சாமூர்த்தி விக்கிரகங்கள் எல்லாருமே. அதனாலே எழில் மதி திகழ்ந்த வதனம், மதியாகிய குளிர்ச்சி பொருந்திய திருமுக மண்டலம், தங்களுடைய கண்களாலேயே செங்கன் சிறு சிறிதே எம்மையாறு விழியாவோ திங்களும் ஆதித்யன விழுந்தார் போல் என்று ஆண்டாள் நாச்சாருடைய வாக்கு. அந்த கண்களாலேயே நமக்கு எல்லாம் அனுகிரகத்தை பண்ணிடுறாவா. நல்ல தீர்க்கமான நாசி, பிராட்டிக்கே சொந்தமான பிம்போஷ்டங்கள், அந்த உதட்டு சாயத்தோடு திரேந்திரன் தேவனானுக்கு அந்த தலத்து பாட்டு உற்சவம் பகல் பத்துல 7வது அன்னைக்கு தெய்வநாயகன் பாசுரம் அன்னைக்கு தொடக்கம். பெருமாள் நல்லா உதட்டுல வந்து லிப்ஸ்டிக் மாதிரி நல்லா குங்குமப்பு அழைச்சி சாத்திருப்பான். அதையும் அந்த கர்ணபத்திரத்தோடு சேர்க்கும் போது பெருமாள் சாட்சாத்தா வைகுண்டநாதன் இறங்கி வந்த மாதிரி அப்படியே இருப்பார். அதே மாதிரி திருவாடி பொருத்தி சாத்திட்டார். அதே மாதிரி இந்த விக்கிரகம் ஏற்கனவே அழகா தான் இருக்கு, அதை பட்டாச்சார்த்தனுடைய அலங்காரத்தின் மூலமாக இன்னும் அந்த அழகை வெளிப்படுத்துறா. வெளிப்படுத்தும் போது நம்ம கண்கள் கலங்கிறது, ஆனந்த பாஷ்பம் பொழியிறது. இந்த சேவை திருப்பவும் கிடைக்காத நமக்கு நாளைக்கு காத்தால உயிரோடு இருப்போமா அப்படின்னு சந்தேகம் எல்லாம் சில பதங்கள்ல வந்துடும். ஏ பெருமாளை என் உன் திருவடி கீழே எப்பவும் சேவை சாதிக்கும் சேவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஸ்திதியிலே என் சரீரத்தை வையப்பா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நம்ம மனசுல எப்பயும் ஒரு இழையா ஓடின்னு இருக்கும். அப்பயுமே இப்ப நீங்க எல்லாம் உபன்யாசம் கேட்கறீங்களோ எங்கெங்கயோ இருக்கீங்களோ, ஆனா ஒரு அடியில் ஒரு இழை நம்ம சொந்த ஊருக்கு போயிட மாட்டோமா, வெளிநாட்டுல இருக்குமே, எப்ப போய் வரதனை சேர்க்கிறது, எப்ப போய் நாகை அழிகாரை சேர்க்கிறது, எப்ப சொந்த ஊருக்கு போய் சொங்கிராமத்தே பெரிவா பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிருக்காளே, அந்த பெருமாளுக்கு எப்ப கைங்கரியம் பண்ண போறோம்னு ஒரு அடியில ஒரு சோகமான இழை இருக்கும். அந்த இடத்துல எல்லா மனசுலயும் இருக்கும் அந்த இழையெல்லாம் பெருமாள் இருக்க. அங்கதான் நம்மளை கட்டி வைக்கிற பெருமாள். என்னதான் ஓடி ஆடி சம்பாதிச்சோம், கடைசியில அவன் திருவடியில வந்து விழ வேண்டியதுதான் நம்மளுடைய வைஷ்ணவ தர்மம் இருக்கு. அதனாலே அந்த அழகை சொல்ற சுவாமி தேசிகன் எங்க எழில் மாதிரி திகழ்ந்த வதனமும் அப்படின்னு, இருவக இலங்கு குழைகளில் எதிர் புற உகந்த மகரமும் அப்படின்னு. பெருமாளுக்கு இருவக இலங்கு குழைகளில் எதிர் போற அடியன், கொஞ்சம் நான் இது வீடியோ ஆஃப் பண்ணிக்கிற அடியன், பேட்டரி டவுன் ஆகுது அப்படின்னா செல்லுல இருந்து வருவேன் பாக்கத்தால் கொஞ்சம் சமைக்க 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன். எழில் மதி திகழ்ந்த வதனமும் இருவக இலங்கு குழைகளில் எதிர் புற உகந்த மகரமும். பெருமாளுக்கு மகர நெடுங்குடை காதன் மாயன்னு பேர். மகர நெடுங்குடை காதன் மாயன், அது எப்படின்னா பெருமாள் கர்ணபத்திரம் சாத்தின்னு இருக்கார். அவெல்லாம் தோடு போட்டுக்கிறா ஸ்திரீகள் எல்லாம், புருஷா எல்லாம் கடுக்கன் போட்டுக்கிறா. பெருமாள் வைதிக ஸ்திரீனாலே பெருமாள் கடுக்கன் போட்டுக்கிறார். அந்த கடுக்கன் எப்படி இருக்குன்னா மகரமா இருக்கு. மகரம்னா என்ன, மீன் அர்த்தம். அந்த நெடுங்குடை காதன்னு ஆழ்வார் மங்களாசாசனம், நீட்டமான காது, தொலையும் பெருசா இருக்கும், அதுல அந்த மகர குண்டலம் தொங்கிட்டு இருக்கு. அந்த மகர குண்டலம் எப்படி இருக்குன்னா எதிர் போற உகந்த மகரம்னா இப்படி வலது மகரமும் இடது மகரம் ஒன்னைக்கு ஒன்னும் பார்த்து எப்போனா சண்டை போட்டுக்க போல அது இருக்கான். ஏன்னா நான் பெரியவன் நீ பெரியவன் என போட்டிய வாருக்குள்ளே அந்த பெருமாளுக்கு இந்த இடத்துல கைங்கரியம் பண்றா, எங்க காதுல கைங்கரியம் பண்றா. திருவாபுரம் அவர் நித்திய சூரியாச்சே, பெருமானுடைய நித்திய சூரிய வாழலாம். திருவாபுரம்லாம் நான் நித்திய சூரிய தானே, எப்ப பார்த்தாலும் பெருமாள் சாத்தி நிற்க போற. எதிர்பார உகந்த மகரமும் குழைகளில், இப்ப ஸ்திரீகள்லாம் பார்த்தா 3-4 ஓட்டம் இருக்கு காதுல. எனக்கு தெரிஞ்ச 1 ஓட்டம் பசங்களுக்கு காது குத்துவா, கொஞ்ச நாள் தங்க கம்பி போடுவா, அப்புறம் தொலை வந்து திருப்பி சின்னதா ஒரு ஈர்க்குச்சி போட்டு அப்புறமா புருஷ பசங்களுக்கு வந்து அந்த கடுக்கணும் சாத்துவா. அத்தியானம் பண்ண போகும்போது ஸ்திரீ குழந்தையா இருந்தாக்கா அதுக்கு நிரந்தரமா ஒரு சொன்னத்துல ஒரு தோடு பண்ணி போட்டுருவா குழந்தைக்கு. இப்ப நல்லா வரிச்சு காது மடல் ஃபுல்லா ஒரு கோல்ட்டு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா ரிங்ஸ் அப்படிதான் இருக்கா. பெருமாள் அப்படி இல்லை, அந்த கர்ணபத்திரமே புல் சொர்ணத்துல தான் இருக்கும், அதே வைரட்ச கல்லடிச்ச கர்ணபத்திரமா தான் இருக்கும். அப்படி மகர நெடுங்குழை காதன் மாயன்னு பெருமாளுக்கு திருநாமம்,
இருவக இலங்கு குழைகளில் எதிர்பர உகந்த மகர மகர குண்டலத்தன் விலங்கு மகர குண்டலத்தன் ஆழ்வார் ஆழ்வார் மங்களா சாஸ்திரம். இந்த மகர குண்டலம் யார் போட்டு நம்ம போட்டுக்கலாமா? நம்ம போட்டுக்கலாம். ஆனா வேத அத்தியாயம் பூர்ணமா பண்ணி வேத பாஷ்யம் வாஸ்து சலக்ஷண கணபாட்டி என்ற வித்வசபாகல்ல பேரெடுத்து அவ வந்து இப்ப சலக்ஷண கணபாட்டின்னு சொன்னாக்கா மகர குண்டலம் போட்டுக்கலாம். இப்ப இருக்கிற 46 பட்டம் ஸ்ரீபத் அழகி சிங்கர் அப்படிப்பட்டான யோகியதை உள்ளவர். பூர்வாசிரமத்தில் அவர் மகர குண்டலம் போட்டு அதை சேர்த்திருக்கோம் பூர்வாசிரமத்தில். அதே மாதிரி நம்ம ஆசிரம சிஷ்யத்தை சீனிவாசாச்சாரன் செல்லம் சுவாமி ஒருத்தர் இருக்க திருப்பதியில வேதபாஷ்ய சிரோமணியவர் அவர் வருஷாதிகாரியா இருக்கார். அவர் வந்து சோமயாகம் பண்ணவர். அவரும் வந்து மகர குண்டலம் போட்டுருப்பார். இத்தனை இன்னும் ஸ்மார்த்தாளில் யாராவது போட்டு கலாடி எனக்கு தெரியல, அந்த ஞானம் இல்லை. அதனால அந்த குண்டலத்துக்கு அவ்வளவு யோகியதை வேண்டும். பெருமாள் சாட்சாத்து வேத புருஷன் வெள்ளநூர்வாம் மறையின் பொருளாம் கண்ணன் சொன்னார் சுவாமி தேசிகன். அந்த பொருளுக்கு வந்து அவன் காரணகர்த்தாவாயிருக்கான் வேதத்துக்கு. அதனாலே பெருமாள் போட்டுருக்க. பெருமாள் எல்லாம் எல்லாம் அவங்க கொடுத்த வஸ்துவும் இல்லையா? அதனாலே பெருமாள் அப்படி சேவை சாய்க்கிறார் நமக்கெல்லாம். எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் அப்படின்னார். ஒரு தக உயர்ந்த திருமகள், ஒரு தகவு உயர்ந்த திருமகள். எம்பெருமான் எப்பயும் திராட்டிமாரோட தான் இருக்கான். திருமகள் மண்மகள் பின்னாடி இதை பாசனம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். பின்னாடி இதே அத்திமாத்திரத்தை வருது. அகலையெல்லாம் திருமகளார் அன்பர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சின்னமாலில் பார்த்தோம். எப்பொழுதும் பிராட்டியை பிரியாதவன் அகலகில்லேன் என்றையும் அலர்மேல் மங்கே உரைமார்பன்னு சாதித்தார். பிராட்டி சொல்படி பெருமான் கேட்கிறான் பிராட்டி இல்லாத எந்த ஒரு அபராதம் க்ஷணமாத்திரமும் பிரான பிராட்டி பிரியறதில்லை. அப்படி தேவப்பெருமான் வக்ஷஸ்தலத்திலே பிரிந்து விட்டார் எப்பவுமே இருக்கா அப்படின்னு காட்டு வேண்டிய விஷயத்தை காட்டுறார். என்ன சொல்றேன்னா, ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளி மறிவில் மண்ணும் அகலமும் அப்படின்னு. சர்வதா பிராட்டி வாசம் செய்யும் ஸ்தானம் எதுனா செம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம். ஒரு அவதாரத்தையும் அவ பிரியறதில்லன்னு லோக பிரசித்தம். ஒரு மிதனமே உத்தேசியம்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. மிதனம்னா ரெட்டைன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு ஒண்ணுதான், ஒரு வத்து தான். அது எப்படி சுவாமி சொல்றீர் அப்படின்னா, இந்த ரெட்டை வாழைப்பழம் பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த ரெட்டை வாழைப்பழத்தை பிரிச்சா தோலோட வந்துடும். ரெண்டு பழம் இருக்கும், ஒரு தோல்ல சுத்திருக்கும் ரெட்டை வாழைப்பழம். அதே போல ஒரு ஆகாரத்துக்குள்ளே ரெண்டு பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்காத. பிராட்டியும் பெருமானும் சேர்ந்ததான திருவழில் தான் நமக்கு வந்து உப அனுஷ்டானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. உப அனுஷ்டானம்னா சரணாகதி சொல்றது. அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் புருஷகார பூதியா இருக்கக்கூடிய பிராட்டி என்றும் பிரியாதவனான தேவ பெருமாள் ஒரு தக உயர்ந்த திருமகள். அவனுடைய திருமார்பிலே வாசம் பண்றா. ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமறிவில் மண்ணும் அகலமும். மறுனா இந்த கௌஸ்துமம். நம்ம கூட பெருமாளுடைய திருமணியில் அப்படிதான் இதை கொடுத்துட்டு இருக்கோம். கௌஸ்துமம் சீவத்சம்னு சொல்றாளே அதுதான். அந்த இடத்துல பிராட்டியோட நித்தியவாசம் செஞ்சு விளங்குமான அந்த நித்தியசூரி வஸ்து இதோட தேவப்பெருமாள் இருக்கார். ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமறிவில் மண்ணும் அகலமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் அப்படின்னு. உரு அருனா உருவத்தோடு இருக்கிற வஸ்து, அச்சேதன வஸ்து. நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஒத்தொத்தருக்கு ஒரு விதமான சரீரம். ஆணாகியும் பெண்ணாகியும் நபும் சுகமாகியும் மலையாகியும் மண்ணாகியும் கடலாகியும் எத்தனையோ வஸ்துக்கள் பெருமாள் படைச்சிருக்கான். உரு அரு உமிழ்ந்த உதரமும். அப்படி பிரளய காலத்துல பெருமாள் வந்து மொத்த லோகத்தையும் விழுங்கி எல்லா ஜீவ அச்சேதனத்தை மொத்தத்தையும் விழுங்கி காடு மலை நெருப்பு கடல் எல்லாத்தையும் விழுங்கி பெருமாள் திருவயத்தை வச்சிருந்தார். பிரளயத்துல ஆழமா அவரத்தில் ரெண்டு பேர் படுத்திருந்தார். ஆழமா அவரத்தில்லமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவினையான்னு திருப்பானார் சாதித்தார்.
இப்படி பெருமாள் இருந்தால் அதுதான் சொன்ன சுவாமி தேசிகனுங்க சேதனா தேசனங்களை இந்த பிரளய சமயத்திலே வைத்து காத்து பயிற்சிரித்து உய்ய கொண்டான்னு ஆழ்வ திருவங்க மன்னன் மங்களாசாசம். பயிற்சியிலே வச்சிருந்து காத்து பின் எப்போ பெருமாள் தன் யோக நிதிரை கலைந்து சரி திரும்பவும் இந்த லோகத்தை படைச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம் நினைக்கிறானோ அப்ப எப்படி இருந்ததோ பெருமாள் அப்படியே கொடுத்த அது வேற கல்பத்துல போயிடும். இந்த பிரளயம் முடிஞ்சு வேற மாதிரி நம்ம எல்லாம் இருப்போம், வேற விதமா இருப்போம். அப்போ எப்படி இருந்தோ அப்படியே கொடுப்பான். நம்ம வயசு போட்டா நம்ம போயிட்டு போறோம், அவ்வளவுதானே. திருப்பி நம்ம பாபம் சுத்தித்துனா திருப்பி புனகா 100 ஜென்மம் வரப்போறது. சரணாகதி பண்ணியிருந்தா வைகுண்டத்துக்கு போயிட போறோம். இந்த பிரளய காலத்திலே பெருமாள் எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருந்தான் அழியாத அளவுக்கு, அப்படி ஒருமான திதி. அப்போ சர்வசக்தன் ஒருவனாலே தான் உடைய உண்ட பெருவாயன், உலகம் உண்ட பெருவாயன், உலகத்தை உண்டான், வயிற்றுத்தினான், உமிழ்ந்தான், அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றது. இப்படி இந்த பாசுரம்படி பார்த்தாக்கா ஒருவர் உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் அப்படின்ற உலகு அடைய நின்ற கடல்கள் அப்படின்னா உலகத்தை விடதான பெரிய திருவடி பெருமாள் வந்து அளக்காத இடம் ஒன்று என்பது ஒண்ணு கிடையாது. திருக்கிரம அவதாரத்துல அளப்பதற்கு வேறு இடம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல சொன்ன அர்த்தம் இனிமே அளக்க வேண்டிய இடம் வேற ஒண்ணுமே, பெருமாள் எல்லாத்தையும் அளந்து விட்டார். உலக அடைய நின்ற கடல்களும்னா லோகத்தையும் தன்னுடைய திருவடி மொத்தத்தையும் ஒரு திருவடியாலே அளக்கக்கூடியவன் பெருமாள். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு சொல்லுவான். ஒன்னு கீழே வச்சார், ஒன்னு மேல வச்சார், மொத்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா. உலகு அடைய நின்ற கடல்களும்னா பெருமாளுடைய திருவேணி ஆகிருதி அப்பேற்பட்ட திருவிக்ரமனாய் அவதாரம் பண்ணியும் இப்போ பிரம்மனுடைய அஸ்வமேதத்திலே வந்து வரதனாய் ஆர்பவித்திருப்பதும் ரெண்டுமே ஒத்தரதான்னு சொல்ற சுவாமி தேசிகன். அப்படி அந்த திருவடி எப்படி இருந்திருக்கும்? சிலும்பிரளை சிறுபதல் போல் பெரியமேறு திருக்குழம்பில் கனகனப்ப திருவாகாரம் கூறுங்க நிலமடந்த தன இடந்து புல்கி கோச்சிடவை தருளியவும் கோமான் கண்டீர் அப்படின்னு திருமங்க மன்னன் மங்களாசாசனம் பெரிய திருமொழியிலே. இந்த பேட்சில திருமொழி கத்துக்கிற வாழ்க்கை இந்த பாசுரம் ஆயிடுது, 4 ஆயிடுது. சிலம்பினடை சிறு பரல் போல் பெரியமேறு பெருமாளுடைய திருவடியிலே தண்ட சாத்தின்றிருக்க பெரிய உருவம், அது உள்ள முத்துப்பரல் மாணிக்க பரல்லாம் இருக்கும். ஸ்திரீகளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா கொலுசுக்கு முதல்ல தண்டையா இருந்து அப்பதான் கொலுசா எடுத்தது, ரொம்ப ரவுண்டா இருக்கு. இது வந்து இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் அது அதெல்லாம் போடுறா இப்போ இல்லையா. ஆனா இப்ப கொலுசா எடுத்த ஸ்திரீகளுக்கு அதனால அந்த தண்டையானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு, பெரிய மேரு மலை மாறி எத்தனையோ கோடி மலைகள் எம்பெருமானுடைய தண்டை உள்ள இருந்துதான். அப்படின்னா எம்பெருமானுடைய தண்டையோட ஆகிருதி என்ன? ஒரு மலை இத்துணு துணுக்கா இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு மலையான இத்துணு துணுக்கா இருக்குன்னாக்கா எத்தனை துணுக்கு அது உள்ள இருக்கும்? சிலம்பிரடை சிறு பரல் போல் பெரியமேறு திருக்குழம்பில் கனகனப்பன்ன வராக அவதாரத்துல அப்படி அப்படி பெருமாள் கால என்னன்னா ஜில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்குமா, மணி வெட்ட தண்டை கேட்டிருக்கல முத்து பரல் மாணிக்க பரல் சொல்லுவாரு. அப்படின்னா பெருமாளுடைய ஆகிருதி என்ன இருக்கும்? அப்பேற்பட்ட ஆகிருதி இருந்தாக்க உலக தளர்க்க முடியாத இல்லையா. வராக அவதாரத்துல சமுத்திரத்தோட டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் தி சீன் இருக்கே, அது நான் புறங்காலுக்கு மேலேயே வரலையா? அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆழமான திருவடி அவனுக்கு, எவ்வளவு வசனம் பாருங்க. கணுக்கால கணுக்கால மேல ஸ்டெம்மு, அதுக்கு மேல முட்டி, அதுக்கு மேல தொடைபாகம், அதுக்கு மேல மத்திய பதகிரி, அதுக்கு மேல நாபிக்கமலம், திருமா வயிறு, திருமார்பு, திருக்கழுத்து, திருக்கண்டலம், திருமுக மண்டலம், திரு அபிஷேகம்னா எங்க போயிரு பேரு பெருமாள் இல்லையா. அதான் ஆழியாழ பாசுரத்துல ஆழ்வார் அழகா சாய்ச்சார். அப்பேற்பட்ட திருவடி உடையவன்னா அதான் உலக அடைய நின்ற கடல்களும் திருவடி. திருவடியில பாதுகா கேட்கணுமா சொல்லுங்க, எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய பாதுகை போட்டு பாதுகாசுல சொன்ன சஞ்சார பத்ததியில இத்தனை அவதாரம் பண்ணானே குட்டி கிருஷ்ணனுக்கும் ஒரு பாதுகையான இருந்த, ராமாவதாரம் பண்ணும் போதும் சாதாரண பாதுகையா இருந்த, வராகவதாரம் பண்ணும் போதும் பாதுகா பெரிய பாதுகையா இருந்த, திருவிக்ரமனா பண்ணும் போதும் பெரிய பாதுகை
பரிகாபாதத்தை ரெண்டு விதமான பாதுகா, வாமனதா வரும்போது குட்டி பாதுகா, திருவிழா வரும்போது பெரிய பாதுகா போட்டிருந்தேப்பா. அப்போ அந்த பாதுகையை பெருமாள் என்னென்ன அவதாரம் பண்றானோ அந்த அவதாரத்தை போல பாதுகையும் அவதாரம் பண்றானோ சுவாமி தேசிகன் பாதுகாசத்தை சாய்கிறார். அத மாதிரி உலக அடைய நின்ற கடல்களும் அப்படின்னு மறுவினுடையொங்கு புலனென மலைகுனியன் என்ற மலையின ஒரு காட்டார் வெள்ளம் போலே பெருமாள் இந்த பாலைவனத்தை ஒரு சோலை கொடுப்பதற்கோசம் ஒரு நீர் ஊற்று வருமே அதை போலே பெருமாள் இருக்கான். நம்மளை போலே சம்சாரமாகிய பாலைவனத்துக்கு ஒரு நீர் ஊற்றாய் பெருமாள் இருந்து மலைகுனியன் என்ற மலையன அப்படின்னு அஸ்தி மலையே வெக்கப்பட்டு போச்சான் ஒரு பெரிய மலை அது தலையை குடிஞ்சு நிக்கிறதான் அப்பேற்பட்ட திருமேனி பெருமாளுக்கு மலைக்குடியன் என்ற இவனும் மலையானான் கரிகிரிமேல் நின்ற கற்பகம்னு சொன்னார். ஆனா கரிகிரிமேல் என்ற இவனும் பெரிய கிரிதான் கிரினா மலை அச்சலம்னா மலை அப்படிப்பட்ட பெருமாள் அப்ப வராகவதாரத்தையும் திருவிக்கிறபடி நினைச்சு பாருங்க. அதுதான் அவள் தான் வரதுன்னு சொல்ற சுவாமி தேசிகனிங்க. மலைகுடியன் என்ற மலையன மருளற விளங்கும் ஒளியன ஒரு தேஜஸ் ஞானமாகிய தேஜஸ் அஞ்ஞானமாகிய இருட்டை போக்கின பெருமாள் மலைகுடியன் என்ற மலையன மருளற விளங்கும் ஒளியன மலரயன் உகந்த பயனன பெருமாளை குறிச்சு பண்ணான் யாரு பிரம்மா மலரயன் உகந்த பயனன பெருமாளை செவிக்கிறோம்னு ஆசை அதனாலே தான் அடைய விரும்பிய பயனை பிரம்மா அடைஞ்சுட்டார். சகல வஸ்துக்களிலும் நின்ற அந்தர்யாமி மலரையன் உகந்த பயனன அறிவிலூர் அகின்ற உரியன அடியவர் உகந்த அமுதன நம்ம மாதிரி சாதாரண மக்கள்லாம் பெருமாளை ஜெயிக்கணும் அமுதாயிருக்கான் அமுதென்றும் தேனென்றும் அழியான் என்றும் அமுதன்று கொண்டுகந்தாய் என்றும் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி பெருமாள் அந்த விஷயத்தை அந்த அழகை சொல்ற எப்படி இருந்தான் பெருமாளை வந்து செவிக்கிறான். பாதுகாசத்துல ஒரு ஸ்லோகம் பிம்ப பிரதிபிம்ப பத்ததின்னு ஒரு பத்ததி அதுல எடுக்கிற சுவாமி தேசிகன் இந்த பிரம்மா வந்து பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் பண்ணிட்டு திரும்பி போறார். பிரம்மலோகம் போனமே உற்சவம் முடிஞ்சு ரங்கனுக்கு அப்ப பெருமாளை செவிச்சுட்டு கிளம்பும் போது குனிஞ்சு செவிக்கும் போது பாதுகை அதன் மேல ஒரு கண்ணாடி ஒளி பிம்பம் இருக்கு அதுல பார்த்தா அந்த பாதுகையில எத்தனையோ நவமணிகள்லாம் இருக்கு இந்திரநீளம் இருக்கு மரகத பச்சை இருக்கு வெள்ளை முத்துக்கள் இருக்கு இதெல்லாம் நிறையா இருக்கு சேத வண்ணம் இருக்கு அது மாதிரி சிகப்பு கற்கள்லாம் அதுல இருக்கு அதுல பார்க்கும்போது ஒவ்வொரு தனித்தனி திருவடிதான் தனித்தனி ஹாரம் தெரிக்க உங்களுக்கு எப்படி கல் எப்படி பதிப்பான்னு தெரியும் வைரத்தோடல பார்த்துருவீங்க அந்த மாதிரி பாதுகையில பயிற்சி இருக்கு. ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு பிரம்மா தெரிஞ்சாராம். ஒவ்வொரு கல்லிலும் ஒரு பிரம்மா தெரிஞ்ச உடனே தேசிகன் சாய்கிட்ட இனி வரும் கல்பங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்துக்கு ஒரு பிரம்மான்னு சொல்றா இல்லையா இனி வரும் கல்பங்குகள்லாம் என்ன மாதிரி பிரம்மாவை செலக்ட் பண்ணி வச்சுட்டா போட்டிருக்கு பெருமாள் திருவரங்கன் எனக்கு அடுத்து ஆ போஸ்டுக்கு வரிசை ரெடியே நிக்கிறா பிரம்ம பதவிக்கு. இது வந்து பிரம்ம பதவிக்கு ஆசைப்பட்டவாளுக்கு இந்த விஷயம் நம்மள மாதிரி இருக்குவா பிரம்ம பதவி வானாசா வைகுண்ட வேணும்னு கேட்டு நேரம் இது வானாட்ட எஸ்கேப் பண்ணி போயிடுவோம் நம்மளால போயிடுவோம். எதுக்குன்னா பெருமாளை விழுந்து சேவிக்கும் போது பாதுகை அந்த மாதிரி இந்த பிரம்மாவை தன்னுடைய திருமேனியை பிரதிபலிச்சு லக்ஷம் பிரம்மாவா காட்டாளாம் பாதுகாதேவி. அப்படி இந்த விஷயத்தை காட்டார் மலரன மலரயன் உகந்த பயனன காட்டுற அந்த பயன் என்ன அப்படின்னா அஜமேதி வழியில் பெருமான சேவிக்கிறவனர் அவர் வந்து அனுகிரம் பண்ணிட்டார். அறிவில் உரகின்ற உயிரென அந்தரியாமியா பெருமாள் இருக்கான் நமக்கெல்லாம் அடியவர் உகந்த வமுதன அச்சாவதாரம் சேர்க்கணும் நம்ம ஆசைப்பட்டோம் பெருமாள் அடியவர் நம்மள மாதிரி அடியவாள் ஆழ்வார் ஆச்சாரியாள் உகந்த பயனன அறிவிது ரகின்ற உயிரன அடியவர் உகந்த வமுதன அருமறைகள் ஒன்றி அடித்தொழ வேதங்கள் எல்லாம் பெருமாளை சேவிக்கிறது வேத சிரஸ்தான் பெருமாள் சொல்றது சாத்தம் அருமறைகள் ஒன்றி அடித்தொழ அருள் வரதன் என்ற பெருமையே அப்படின்ட்டு முடிக்கிறார். அப்படியே சாதாரணமாக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வரைக்கும் நிறையா ஒரு ஒவ்வொரு வரைக்கும் ஒரு மணி நேரம் சொல்லலாம் உபன்யாசம் அவகாசம் இல்லாதனாலே சிம்பிளாக சொல்லிட்டு போறேன். இந்த வாரத்துக்குள்ளே இந்த அஸ்தி மாதத்தை முடிக்கணும். அதனால தான் சொன்னா பெருமாள் அப்படி ஒரு எழில் மாதிரி திகழ்ந்த வதனம்னு சொன்னார். அதுக்கே ஒரு மணி நேரம் சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் இப்படி தான் இருந்தாலும் பெரியாழ்வார் அப்படி உருவப்படுத்த கிருஷ்ணன் எப்படி இருந்தான்ட்டு
இப்ப தேவபெருமான் உற்சவத்துல எவ்வளவு தூரம் அவனை சாதிக்கிறார் இல்லையா, தேவபெருமான் சாதிக்கிறார் இல்லையா, அது ஒரு பாசுரத்தை எடுத்திருக்கார் சுவாமி பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். சங்கமல கடலில் சித்திதழ் போல் விரலில் சேதிகள் அடிகளும் கிங்கிணியும் அறையது தங்கிய பொன்படமும் தாடனன் மாதுளையின் பூவடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாடிகளும் நுற்றியும் ஒத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுக சங்கீரை எருளகம் உடையாய் ஆடுக வாடுகவே அப்படின்னு திருவடியிலிருந்து காட்டுறார் கிருஷ்ணன். இந்த பாசுரத்தை தேசிகன் பாசுரத்தை திரு அபிஷேகத்தை காட்டு சிரசுட்டு திருவடி காட்டுறாரு. ஆனா பெருமாள் அக்னியிலிருந்து வரும்போது சிரத்தானே தெரியும் உனக்கு, அதனால அந்த ஆகாரத்தின் மூலமா காட்ட திருப்பாணாழ்வா திருவரங்க திருவடியிலேருந்து செவித்தார். சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாயத்தை தேவநாத சிரசிலேன்னு சொன்னார். தேசிகன் வரதனை செவிக்கும் போது இந்த பாசுரத்தை எஸ்பெஷலி நமக்கு வந்து அவர் இதுலேருந்து புண்ணியகுட மாற்றே வரும்போது யஜ்ஞத்தின் கீழே அவர் வரும்போது முதல்ல முதல் விமானம் தெரியும். பகலோன் பகல் விழாக்காக பரங்கலன் முதல் விமானத்தை சொன்னார். அப்புறம் திருவாபிஷேகத்தை வரதனுடைய சிரசிலேருந்து சொல்லி சந்திரமன் சந்திரமண்டலம் போல் திருமுக மண்டலம் இருக்கு, திருவசஸ்தலத்தில பிராட்டி இருக்கா, திருமார்பு இருக்கு, திருவயிறு இருக்கு, திருவடி உலகாட்டை ரெண்டு கடலம் இருக்குன்னு சொல்லிட்டு மேலேந்து கீழே காட்டுறார். இந்த பாசுரத்துல பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணனை வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த அழகுக்கு சொல்ல வதனத்துக்கு சொல்றார். திருவடியிலேருந்து காட்ட பெருமாள் எவ்வளவு துருவாபரணம் சாத்தியம்னா ஸ்ரீ கிருஷ்ணன் காட்டுற சின்ன குழந்தையா இருக்கும் போது செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில். செங்கமல கடல்னா பெருமாள் திருவடி, இப்ப தண்டைன்னு சொன்னமே அது மாதிரி ரெண்டு தண்டை சாத்தியிருந்தார் காலில், ரெண்டு நம்பர் ஆச்சு, ரெண்டு துருவாபரணம் ஆச்சு. அதே மாதிரி சிற்றிதழ் போல் விரலில்னா பெருமாள் பத்தும் பத்தும் இருபது விரல்லையும் பெருமாள் மோதனம் சாத்தியிருந்தாராம். சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆடின்னு ஒரு வஸ்து, அது ரெண்டு, கிங்கிணின்னு ஒரு வஸ்து, அது ரெண்டு வஸ்து. அப்புறம் அறையில் தங்கிய பொன் வடம்னு ஒரு எடுத்திருக்கார். மேகலைன்னு சொல்லுவா, நம்ம ஒட்டியானன்னு சொல்லுவா ஸ்திரீகளுக்கு, அந்த மேகலை அதுக்கு மேல மாணிக்கப்பட்டைன்னு ஒண்ணு இருக்கும். பெருமாளுடைய பின் சேவை சேவிக்கும் போது இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. பின் சேவை சேவிக்கும் போதுன்னா மாணிக்கப்பட்ட அந்த பிருஷ்டபாகத்துக்கு மேல சாத்திருப்பா பெருமாளுக்கு, வரதனை சேவிக்க தேவநாதன் சாத்துவா. அது முன் சைடுல வரும்போது அந்த ஒட்டியான மாதிரி தெரிஞ்சு அதுல ஒரு சாவி கொத்து தொங்கும், நீங்க பார்த்துருக்கலாம். இது ஒன் மேகலை ஆச்சு, அது ரெண்டு ரெண்டு விதமான சாத்திப்பாத. பொன் வடம்னு ஒரு வஸ்து இருக்கு, பூவோடு பொன்மணியும் செவிப்பூ, பூவோடு பொன்மணியும் பொன்மணியா இப்போ வைர நெக்லஸ் பதக்கங்கள், அப்புறம் பார்த்தா செயினாவே போட்டுருப்பா. பூவோடு பொன்மணியும் மோதிரமம் கிரியும் மங்கள ஐம்படையும் அப்படின்னு பஞ்ச ஆயுதத்தையும் சின்ன வயசு குழந்தை திட்டி வராமல் இருக்கிறதுக்கு பஞ்சாயுதம் ஒன்று போடுவா குழந்தைகளுக்கு உண்டு, அதை பெருமாள் சாத்தியிருந்தாரான் ஸ்ரீ கிருஷ்ணன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல மட்டும் கூட்டி பார்த்தா 40 திருவாபரணம் வருது. அடுத்தது தோல் வளையும் குழையும், தோல் வளைன்னு ஒன்று திருப்பாவில் எடுத்துட்டு காண்டால் ஆச்சியார், தோல் வளையும் குழையும் ரெண்டு தோல்க்கு நடுல வளை, இந்த கஷ்டபாகத்தில் வந்து வளைஞ்சு வரா மாதிரி என்ன திருவாபரணம் தெரியல, அது தோல் வளன்னு எடுத்திருக்கா, அது வங்கின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், 12 தடவை கையில் எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல போடுற வங்கி. குழையினா காதுல போற மகர நெடுங்குழை காதன்னு சொன்னமே, இப்போ அந்த இடத்துல ரெண்டு தோடு வைதிகமான தோடு, அந்த தோட்டில் மகரம் வச்சது, மகரம்னா மீன், கோல் வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக, சுட்டி என்பது நெத்தி சுட்டிய சொல்றார், ஒத்தி இலகன்னா நெத்தி சுட்டி மட்டும் வராது, சுட்டிக்கு சேர்ந்த இந்த பின் தலையிலேருந்து நேர சேர்ந்த அந்த ஒரு செயினோட வரும் இல்லையா, கல்யாண ரிசப்ஷன்லையும் முகூர்த்தத்துலையும் அந்த பொண்ணுக்கு போட்டிருப்பா, இந்த பக்கம் வரும் வெச்சு தூட்டிட்டு ஸ்ரீகளுக்கு நல்லா பரிச்சயமான விஷயம் அது. கேட்கவே வேணாம் பின்னாடி ராகுடி, ராகுடி இருந்தா கீழே ஜடனாகனு ஒன்று இருக்கும் இல்லையா, இது மொத்தத்தையும் கிருஷ்ணன் சாத்தியந்தாரம். அப்படின்னா பாருங்க, என் கணக்கு பிரகாரம் ஒரு 50 திருவாபரணம் இருக்கு, 50 நகை போட்டுருக்கான் சுவாமி ஆம்பளை பொண்ணை, எங்காத்து மாமா 4 செங்க கூட வாங்கி தர மாட்டேன்றதுன்னு ஸ்ரீகளுடைய மனசு ஓட்டம் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ அதனாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் அவ்வளோ அழகன்னு இப்போ இவ்வளோ திருவாரணத்தையும் போட்டு யசோதைப்பிராட்டி பெருமாள் அனுபவிச்சிருக்கான். இதுதான் ஆழ்வார், கிருஷ்ணாவதாரத்தை மருகினின் ஆழ்வாரான பெரிய ஆழ்வார் நமக்கு இந்த சங்கமலக்கடல் பாசுரத்தில் அழகாக எடுக்கிறது.
அப்போனா அர்ச்சாவதாரத்தின் போது இது பெருமாள் சாட்சாத்தா விபத்தெழுந்திருக்கும் போது விஷயம். அவனுக்கு கிருஷ்ணனுக்கு ஐஸ்வர்யத்துக்கு எந்த குறவும் இல்லை. ஆனா இப்படி எல்லாம் பெருமாள் இருந்தான்ட்டு நமக்கு தெரியறதுக்கோசரம் ஆழ்வாராதிகள் பாசுரம் பண்ணியிருக்கா இப்போ. அதே மாதிரி தேவ பெருமாளுக்கு இது 50 என்ன 100 சாத்தி பேர். அவர் தேவநாதனுக்கு என்ன குறவு, திருவேங்கடமுடியானுக்கு என்ன குறவு, சொர்ணத்துல வைரத்தை அழைச்சி வச்சிருக்கா, அதனுடைய மதிப்பு என்னன்னு கூட நமக்கு தெரியாது இப்போ இல்லையா. திருவண்ணாமலை முத்து வைரத்தோடு வாங்குறதுக்கு 100 ஜாதகம் பார்த்து நம்ம திறனா இருக்குமா தோஷம் இருக்குமா நாகபுஷ்பம் இருக்குமா அதுல தெரியாதும் பண்றோம். அவனுக்கு என்ன வந்து எல்லா தோஷமும் அவன் அற்றவன், கர்ம அற்றவன், சகல சௌபாகியம் நிறைந்தவன், சகல கல்யாணம் நிறைந்த பெருமாளுக்கு எதுக்குமே குறைவு கிடையாது, எல்லாம் நிறையானவன் அவன். நிறை ஞானத்து ஒருமூர்த்தி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில எல்லாமே நிறையானவன், ஞானமும் நிறைந்தவன் அவன். அப்படிப்பட்ட பெருமாளுடைய அழகை வர்ணிப்பதான பாசுரமானது இந்த தேசிகன் பாசுரம் அமைஞ்சது. இன்னைக்கு வந்து இந்த பாசுரம் இருவரி திசைந்த மகுடமும் எடில் மதி திகழ்ந்த வதனமும் இருவக இலங்கு குடைகளில் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமறிவில் மண்ணு மகளமும் ஒருவர் உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் மறுவிடையொங்கு புலனன மலைகுடிய நின்ற மலையன மருடர விளங்கு மொழியன மலர உகந்த பயனன அருவில் உறகின்ற உயிரன அடியவர் உகந்த அமுதன அருமறைகள் ஒன்றியடிதொழ அருள்வரதர் எழுந்த பெருமையே அப்படின்ட்டு இப்படிப்பட்டதான ஒரு பேரழகன் வந்து நின்றான் அப்படின்னு இந்த பிரம்மாதிதேவர்கள் எல்லாம் திகைக்கும் வண்ணம் தேவ பெருமாடையார் அந்த திரு அபிஷேகம் திரு வதனமும் இருந்ததுன்றது சுவாமி தேசிகன் தன் கண்ணால சேவித்து நமக்கு எல்லாம் வரதனை பத்தி அழக சொல்லியிருக்கார். அடியேன்னு சொன்னது கடல் அளவிலே ஒரு இத்திரோண்டு திருப்தி தான் சொல்லியிருக்கேன். அவ அவா யுகத்துக்கு தகுந்தா மாதிரி தேசிகனுடைய பாசுரத்தை கையில வச்சுட்டு வரதன் அழகை இன்னும் போக்கியமாக செவிக்க முடியாத பிரார்த்தித்து நீ உபன்யாசம் முடிக்கிற அடியன். கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.